ஆக முதல்ல நாம் கடவுள்கிட்ட ஓயாமல் பேசணும். திரும்ப கடவுள் பேசுவார், ஐயா கடவுள் மட்டும் இல்லைங்க ஐயா. எப்படி சொல்கிறது, இந்த உலகத்தில் உயிருள்ள எல்லா பொருள்களும் தன்னுடைய ஆத்மாவை உங்களுக்கு திறந்து காட்டும், பேசும். என்னடா இவன் பைத்தியகாரம் மாதிரி உளறான்னு நினைக்காதீங்க. ஒரு துளசி செடி என்கிட்ட பேசுற, ஒரு கரிசாலை செடி வீட்லேயே வைக்கல, விதையெல்லாம் உணங்கொண்டாந்து வைக்கல, தானாக முளைக்குது, தானாக முளைக்குது, தினம் என்கிட்ட பேசுது, நான் அதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், நான் பேசுறதுக்கு அது பதில் சொல்லுது. இது நட்டு கழட்டு போச்சு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்முடைய மனம் இங்கே தூய்மையாக இருந்தால், தகுதியோடு இருந்தால், அன்பாக இருந்தால் எல்லா ஜீவர்களும் நம்மிடம் பேசும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆன்மா ஒன்று தான், உயிர் ஒன்று தான். இன்னொரு செய்தியை சொல்கிறேன், நான் சொந்த வீடெல்லாம் விட்டுட்டு பல்வேறு காரணங்கள் ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறேன். அது ஒரு பெரிய பங்களா, 10,000 ரூபா வாடகை. அந்த வீட்டில் குடியிருந்த நண்பர் என்ன பண்ணார், அந்த வீட்டை எனக்கு வாடகை கொடுத்துட்டு அவர் இன்னொரு வீட்டுக்கு போகிறார். போகின்ற பொழுது அந்த வீட்டிலே காவல் நாயாக ஒரு பெரிய நாய், கண்ணுக்குட்டி அளவு இருக்கும், ஒரு 3 அடி உயரம் இருக்கும், ஒரு 4 அடி அகலம் இருக்கும், பார்த்தா இது கண்ணுக்குட்டின்னு தோணும், அவ்வளோ பெரிய நாய். அவர் விட்டுட்டு போயிட்டார், சாவி கொடுத்துட்டு போயிட்டார். சாவி திறந்தால் இது பௌபௌங்குது. எனக்கு நாயகண்டா பயம், சிறு வயசில் கடிச்சிருக்கு, என் பிள்ளைங்க 2 பேரையும் கடிச்சிருக்கு, என் ஒய்ஃபுக்கும் பயம், மனைவிக்கும் பயம், யாருக்குமே நாய் இவ்வளோ பெரிய நாயை முன்னால் வச்சுக்கிட்டு எப்படி உள்ளார போகிற தெரியல. அப்புறம் ஒரு ஆளை கூப்பிட்டு இதை கூட்டிகிட்டு போப்பா, இலவசமாக எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொன்னேன். அப்போது அந்த நாய் வந்து என்னை ஒரு பார்வை பார்த்துச்சு, என்னுடைய வீட்டிலிருந்து என்னை துரத்தாதே, நான் உனக்கு உண்மையாக சேவகம் செய்வேன். இவ்வளவு வார்த்தையெல்லாம் சொல்ல லொல்லொல்லாம் குறைக்கல, மௌனமாக அந்த கண்ணில் ஒரு பார்வை பார்த்துச்சு பாருங்க. இப்போவும் எனக்கு வந்து குற்ற உணர்ச்சியோடு தான் இதை பேசுகின்றேன், வேறு வழி தெரியல. அதுக்கு அவங்க மாம்சம் கிம்சம் போட்டு வளர்த்துனாங்களா இல்லையா, அது என்னால் வளர்த்த முடியுமான்னு தெரியல, அமுச்சிட்டேன். இப்போவும் நினச்சி பார்க்குறேன், அந்த ஆத்மா வந்து அதுக்கு பேசுது, குற்ற உணர்ச்சியோடு தான் நான் பேசுகிறேன், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறேன். இது எதுக்காக சொல்கிறேன்னாங்க ஐயா, எல்லாமே பேசும், எல்லா உயிரும் பேசும். நம்முடைய சுயநலத்தை கொஞ்சம் நேரம் நீக்கி வச்சுட்டு என்ன அதனுடைய ஆத்மா என்ன பேசுதுன்னு சொல்லி உத்து கேட்டோம்னா நிச்சயமாக கேட்கும். ஒரு நாய் பேசும்போது கடவுள் பேச மாட்டாரா சொல்லுங்க, பேசுவார். அந்த நம்பிக்கையோடு இறைவனிடம் பேசுங்கள், நிச்சயமாக இறைவன் உடனடியாக பேசுவான். இதே கோயிலில் வள்ளலார் சந்நிதியில் நம்ம அடியாரும் நானும் பேசிகிட்டு இருக்கிறோம், கடவுள் பேசுவாரான்னு கேட்குறாங்க ஐயா அப்படின்னார் அவர். உடனே அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தது, வள்ளல் பெருமான் ஒரு சைகையை காட்டினார். உடனே அடியார் சொன்னார், பாருங்க ஐயா, உடனே பதில் சொல்கிறார். இதான் நம்முடைய தகுதியை பொறுத்திருக்கு, கடவுள் பேசுவார். வள்ளலாரிடம் ஒவ்வொரு கடவுளும் பேசுகின்றார். அடுத்தது பாருங்க, ஏற்கனவே முருகன் பதிப்பூசை முதல் நற்கிரியையால் மனம் எனும் பசு கரணம் இங்கு அசுத்த பாவனை அற சுத்த பாவனையில் நிற்கும். இறைவனை வணங்குவதால் மனம் அசுத்த பாவனையிலிருந்து நீங்கி சுத்தமடையும், சித்த சுத்தி ஏற்படும். மெய்ப்பதி யோக நிலைமை அதனால் மதி பாசம் அரும். இதனால் யோகம் கிடைக்கும், அதனால் அறிவிலே இருக்கின்ற குற்றம் நீங்கும், அடங்கிடும். அடங்கவே மலைவில் மெய்ஞானமயமாய், அதுக்கப்புறம் ஞானம் தோன்றுங்கிறார். ஞானம் தோன்றுனா அதுக்கு அடையாளம் என்ன சொல்கிறார், வரவு போக்கற்ற நிலை கூடும், வரவு போக்கு அற்ற நிலை கூடும். எது வரும் போகும், எண்ணம் நினைப்பு மறப்பு என்கின்ற நிலை இல்லாமல் போகும். அதுக்கு என்ன காரணம், இந்த சுவாசம்.
இந்த சுவாசம் ஒடுங்கிவிடும், அந்த நிலை கூடும் என எனது உள்ளே வந்து உணர்வு தந்த குருவே. யார்? முருகன் வந்து வள்ளலாருக்கு சொல்கிறார், இந்த நான்கு நிலைகளை தெரிந்து கொள், அப்பொழுது இந்த சுவாசம் நிற்கும் என்று முருகன் வந்து இங்கே சொல்கிறார். இன்னொரு செய்தி, அடுத்த பாடல் காம உட்பகைவனும் கோபவெங்கொடியனும், ஏழு பேர் நமக்குள்ளாரியே இருக்காங்க, நம்ம அவங்களோடு தான் பிறக்கிறோம், அந்த ஏழு பகைவர்களோடு. அதில் ஒன்றுக்கு ஒரு சொல்லுக்கு மட்டும் விளக்கம் சொல்லிவிட்டு மேலே போகிறோம். ஏமம் அரு மாச்சரிய விழலனும், இங்கே என்ன அர்த்தங்க? ஏமம்னா தங்கம், மாச்சரியம்னா பொறாமை. இது என்னது? பொறாமை தங்கத்தை அறுக்குது, அவன் வீணாக போயிடுவான், விழலன் வீணாக போயிடுவான், இதுக்கு என்ன அர்த்தம்? மேம்போக்கா பார்த்தா இப்படி தான் புரியாத அர்த்தமாக தான் இருக்குது. ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அசுத்த தேகத்துக்கு உள்ளேயே சுத்த தேகம் உண்டு, பிரணவ தேகம் உண்டு, ஞான ஒளி தேகம் உண்டு. இந்த சுத்த தேகம் எப்படி இருக்கும்? பொன்னார் மேனியனாக நடராஜ பெருமானை போல் பொன் தேகமாக இருக்கும். இல்லை கவனிங்க, அந்த பொன் தேகம் இப்பொழுது அணு அளவு விதையாக இருக்கின்றது. அந்த விதையை வளர்த்து மரமாக்குவது நம்முடைய கடமை. ஏன் மரமாக்க முடியல? இந்த ஏழு பேர் விடமாட்டாங்க. காமம், கோபம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், கொலை என இயம்பு எழுவரும் இவர் குறவுடான பேர்களும் நம்ம விடமாட்டேன்றாங்க. இதில் முக்கியமான ஆள் யார்? பொறாமை தான். பொறாமையை ஜெயித்தவன் எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் யாருமே இல்லை. பல சன்னியாசிகளை நான் சந்திச்சிருக்கேன், யாராலையும் பொறாமை ஜெயிக்க முடியல. அந்த பொறாமைக்கு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, அது என்ன தெரியுங்களா? அழுக்கு ஆறு, கூவம் மாதிரி, திருமணி முத்தாறு மாதிரி அழுக்கு ஒரு ஆறாக ஓடுகின்றது. மற்றதெல்லாம் குளம் குட்டை, ஆறாக ஓடுகின்ற அழுக்குக்கு பேர் தான் பொறாமை. அந்த பொறாமையின் வடிவமாகத்தான் துரியோதனை படைத்தார்கள் மகாபாரதத்தில். அதுக்கு மருந்தே கிடையாது. நமக்கு பொறாமை இருக்குதுன்னா நமக்கு நாமே தீங்கு செய்து கொள்ளுகின்றோம் அர்த்தம். என்னன்னா, என்றைக்குமே இந்த தேகம் சுத்த தேகமாகாது, பொன்மேனி கிடைக்காது, அதுதான் அதுக்கு அர்த்தம். ஏமம் அரு மாச்சரிய விழலன், விழலன்னா வீணாக போயிடுவேன், செத்து தான் போவேன், சுத்த தேகம் கிடைக்காது, நித்திய தேகம் கிடைக்காது. இந்த தேகம் பொன்னாக நடராஜ பெருமானின் வடிவமாக மாறாது. இப்படியே எப்போ 12 வயசில் எழுதின பாட்டு கந்தகோட்ட தெய்வமணி மாலையில், இதெல்லாம் மனுஷறிவா? நமக்கு தெரியுமா பொறாமையினுடைய விளைவு என்னன்னு? சுத்த தேகமே கிடைக்காது. நீங்கள் என்ன தேவாமிர்தம் சாப்பிட்டாலும் நடக்காது. இந்த பொறாமையை நீங்கள் ஜெயிக்கணும், அப்போ தான் இது நடக்கும். பொன்மேனி கிடைக்கும், சுத்த தேகம் கிடைக்கும். இவ்வாறு முழுக்க வள்ளல் பெருமான் தெய்வங்களினுடைய மெய்ப்பொருளை எல்லாம் சொல்லிக்கிட்டே போகிறார். விநாயகரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த துதிக்கையை ஏன் வச்சுருக்காங்க? அந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு மேலே போகிறேன். திருமூல நாயனார் இதுக்கு விளக்கம் சொல்கிறார். இடக்கை வழக்கை, இடது நாசி சுவாசம், வலது நாசி சுவாசம் இரண்டையும் மாற்றி துதிக்கையால் நடுநாடி சுவாசத்தால் உண்ணவல்லார்க்கு சோரவும் வேண்டாம், சோர்வே வராது. உறக்கத்தை நீக்கி உணரவல்லார்க்கு இறக்கவும் வேண்டாம் இருக்கலும் ஆமே. இந்த ஒரே பாட்டு போகிறோம், நீங்கள் சித்தனாயிடலாம். துதிக்கை என்பது என்ன? வணங்குவதுன்னு ஒரு பொருள், நடுநாடி சுவாசம்னு ஒரு பொருள். அப்போது என்ன அர்த்தம்? நம்ம முறையாக இறைவனை வணங்கினால் எந்த வாசியோகமும் பண்ண வேணாம், நடுநாடியில் சுவாசம் தானாக ஓடும், ஓடணும். ஓடினால் நாம் வணங்குவது சரி, இல்லைன்னா சரியில்லை, இதை புரிஞ்சுக்கணும். ஆக
துதிக்கையால் உண்ணவல்லார்க்கு. நடுநாடியிலே யார் சுவாசிக்க தெரிந்து கொள்ளுகின்றானோ அவனுக்கு மரணம் இல்லை, சித்தன் அவன். இதை வள்ளல் பெருமான் வந்து விளக்கிறார் இருக்கு. ஆக இப்படியே ஒவ்வொரு தெய்வத்தினுடைய மெய்ப்பொருளையும் வள்ளல் பெருமான் சொல்லிக்கொண்டே போகின்றார்.